ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து யூஏயோட கிரவுண்டு, கிரிக்கெட் கிரவுண்டோட பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐபிஎல் வந்து யூஏயில் நடக்கிறதுன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஐபிஎல் வந்து இந்தியாவில் நடக்கலைன்ட்டு வருத்தப்படுறதா இல்லை எப்படியாச்சும் நடக்குதேன்ட்டு சந்தோஷப்படுறதான்னு தெரில. அண்ட் யூஏஇ பிச் கண்டிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லில் ரெண்டு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லான டீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். நம்ம என்ன தான் அம்பானி தான் ஃபிக்ஸிங் தான்னு சொன்னாலும், அம்பானின்னு சொல்லும்போது தான் ஒன்று ஞாபகம் வருது, யூஏயில் வந்து பிளேயர்ஸை தங்க வைக்கிறதுக்காக எல்லா டீமும் வந்து ரெசார்ட்டை வந்து ரெண்ட்டுக்கு எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மும்பை இந்தியன்ஸ் மட்டும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டே ரெண்ட்டுக்கு எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸை பற்றி தெரிஞ்சாலே பிட்ச் கண்டிஷனோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ரெண்டு டீமை பற்றி தெரிஞ்சிருக்கு. இவங்க என்னென்ன மேட்ச் வின் பண்ணாங்கன்னா பார்க்க தேவையில்லைங்க. இந்த ஐபிஎல் ஆக்ஷன் நடந்துச்சு இல்லைங்களா, 2020 ஐபிஎலுக்கான ஆக்ஷன், அதை வச்சு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த ஐபிஎல் ஆக்ஷனில் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும், சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஏற்கனவே நிறைய ஸ்பின் பவுலர்ஸ் இருந்தாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸில் தான் அவங்க வீக்காக இருந்தாங்க. அப்போது இந்த ஆக்ஷனில் வந்து அவங்க ஸ்பின் பவுலர்ஸே தேடி தேடி எடுத்தாங்க. என்னடா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஸ்பின் பவுலர்ஸே எடுக்கிறாங்க, பியூஷ் சாவ்லாவை போய் 6 crore எடுக்கிறாங்களே அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் 2018 ஆக்ஷன்லேயும். ஸோ அந்த ஆக்ஷன்லேயும் 2018 வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ரிட்டர்ன் வந்தப்போ எடுத்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்க எல்லாம் தேடி ப்ளஸ் வயசானவங்களை வச்சு எப்படி ஆடுவாங்க, இது வரைக்கும் எல்லா ஐபிஎல்லையும் பிளே ஆஃப் போனாங்க, இங்கே பிளே ஆஃபே போக மாட்டாங்கன்னு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மேலே வச்சாங்க. ஸோ அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் 2018 கப் அடித்தாங்க, 2019 வந்து ரன்னர்ஸ் அப் வாங்கினாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிளேயர்ஸ் எடுக்காமல் அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸ் எடுத்தனால தான். ஸோ சென்னை கிரவுண்ட் வந்து முழுக்க முழுக்க ஸ்பின்னர்ஸ்க்கான கிரவுண்டாக தான் இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா ஒத்துழைச்சானா கண்டிப்பாக மேட்ச் வின் பண்ணலாம். அந்த மாதிரி கிரவுண்டு தான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கான கிரவுண்டு வந்துச்சு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பார்க்கலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து ஏறக்குறைய எல்லாமே நல்ல பிளேயர்ஸ் தான். அப்போது மும்பை இந்தியன்ஸ் எப்படி வின் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2020 ஐபிஎலுக்கான ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வெளியே விட்டுட்டு மறுபடியும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஏற்கனவே மலிங்கா, மெக்கலகனகன், பும்மரா இருக்கும்போது மறுபடியும் ட்ரெண்ட் போல்ட்டை கொண்டு வந்தாங்க. நல்லா ஸ்பின் பவுலிங் பண்ணிட்டு இருந்த மயங்க் மார்க்கண்டேயை வெளியே கொடுத்து. ஸோ இந்த ரெண்டு டீமை பொறுத்து நம்ம பிச் கண்டிஷனை பார்க்கலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸான கிரவுண்டு வந்து ஃபுல்லாக ஃபாஸ்ட் பவுலிங் கிரவுண்டு தான். ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வந்து ஏற்ற கிரவுண்டு தான் மும்பை இந்தியன்ஸ் வான்கடே கிரவுண்டு. சென்னைக்கு ஏற்ற கிரவுண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரெண்டு டீமை வந்து செலக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆக்ஷனில். ஸோ இதனாலேயே ரெண்டு டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம். ஸோ அடுத்து வந்து நம்ம யூஏஇயோட பிச்சு எந்த மாதிரி இருக்கும், ஸோ எந்த டீமுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ அங்கே ஏற்கனவே 3 கிரவுண்டில் தான் ஆட போகிறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கிரவுண்டில் ஆடுவாங்க. ஸோ ஒவ்வொரு கிரவுண்டுக்கும் ஒவ்வொரு பிச்சு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்கவுங்க டீம் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து யூஏஇக்கு போகிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற கிரவுண்டு வந்து எந்த டீமுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்ன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிடுங்க, கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஐபிஎல் 2020 யூஏஇயில் நடக்கிறதுக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கிற மாதிரி அங்கே தனியாக ஸ்பெசிஃபிக்கான தனித்தனி டீமுக்கு வந்து தனி ஹோம் கிரவுண்ட் இருக்காது. ஸோ முக்கியமாகவே 3 கிரவுண்டில் தான் ஆட போகிறாங்க. ஸோ அந்த 3 கிரவுண்டு எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு ஸ்லோவான பிச்சாகவே இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்காது, ரன்ஸ் எல்லாம் அவ்வளோக்கா இருக்காது. இங்கே தான் வான வேடிக்கை, 200 மேலே அடித்தாலும் ஈஸியாக சேசிங் பண்ணிடுவாங்க. ஸோ யூஏஇலன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஸ்கோரே 150 கீழே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிரவுண்டு தான் அங்கே. ஸோ அங்கே ஃபாஸ்ட் பவுலிங்க்கு அந்தளவுக்கு ஒத்துழைக்காது, பவுன்ஸ் எல்லாம் அவ்வளோக்கா இருக்காது, பவுன்ஸ் அவ்வளோக்கா வராது, அதே மாதிரி ஃபாஸ்ட் அவ்வளோக்கா வராது. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்க போகிறாங்கன்னு தான் சொல்ல போகலாம். ஆனால் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஒரு ஏற்ற கிரவுண்டாக இருக்கும் யூஏஇயில். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கான கிரவுண்டாக தான் இருக்கும். ஸோ எந்தெந்த டீம் நல்ல நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி அந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் நல்லா ஆடுவாங்கன்ட்டு சொல்லப்படுறாங்க. அதுக்குன்ட்டு சொல்ல முடியாது, யூஏஇ பிச் வந்து எப்படி வேணால் மாறலாம், நம்ம பிஎஸ்எல்ல பார்த்துருப்போம். ஸோ ஒவ்வொரு பிச்சோட ப்ளே பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்க, எப்படி வார்ன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம எந்த கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் இருக்கிற ஷேக் ஜயத் கிரவுண்டை பற்றி பார்க்கலாம். அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச், T20 பற்றி சொல்கிறேன். T20 இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்து 44 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 44 20 மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் விளையாண்டவங்க ஜெயிச்சிருக்காங்க, செகண்ட் பேட்டிங்கில் வந்து 24 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த கிரவுண்டுக்கான ஆவரேஜ் ஸ்கோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 139 தான்.
ஸோ 139 தான் அடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஏற்கனவே அயர்லாண்டு டீம் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் ஆனால் 225 அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியா அடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மேட்சில் 150 கீழே எத்தனை டீம் வந்து அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 31 மேட்ச் வந்து 150 கீழே தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. 150 to 169 ஸ்கோர் வரைக்கும் எந்தெந்த டீம் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் அடிச்சிருக்காங்க. 179லேருந்து 189 வரைக்கும் 3 மேட்ச்சு, 190 மேலேயே ஒரு மேட்சில் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு தான் இதோட ஸ்கோர் கார்டே இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்லோவான கிரவுண்டாக தான் இருக்கும் அபுதாபி. ஸோ இதில் வந்து டொமஸ்டிக் மேட்ச் ஐபிஎல் மாதிரி ஆடிருக்காங்க, அதில் மொத்தமாக 11 மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபஸ்ட் ஆடினவங்க 5 மேட்சும், பேட்டிங் செகண்ட் ஆடினவங்க 6 மேட்சும் ஆடிருக்காங்க. இதில் ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 147 தான். ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான், 205 அடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 200 மேலே போக வாய்ப்பு இருக்குது நிறைய மேட்ச்சு. லோயஸ்ட் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70. இதில் 150 கீழே எத்தனை மேட்ச் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் வந்து 150 கீழே தான் அடிச்சிருக்காங்க. 150லேருந்து 170 வரைக்கும் வந்து 3 மேட்ச் அடிச்சிருக்காங்க. 170க்கு மேலே 2 மேட்சும், 190க்கு மேலே 1 மேட்சும் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த அபுதாபி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோவான பிச்சாக தான் இருக்குது. ஒரு 150-170 வந்தாலே ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும். அடுத்தது ஷார்ஜா கிரவுண்ட். சார்ஜா கிரவுண்டில் வந்து கிட்டத்தட்ட 14 மேட்ச் தான் இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாடிருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு விளையாண்ட டீம் வந்து 9 மேட்ச்சு, பேட்டிங் செகண்ட் விளையாண்ட டீம் வந்து 4 மேட்ச்சு வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து டையாக இருக்குது. இதில் ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 151. ஹையஸ்ட் ஸ்கோர் எந்த டீம் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் 215 அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கென்யா 56 அடிச்சிருக்காங்க. இது 150க்குள்ளே 8 மேட்ச் அடிச்சிருக்காங்க. 150 to 169 ரன் வரைக்கும் 3 மேட்ச் அடிச்சிருக்காங்க. 170க்கு மேலே 2 மேட்சும், 190க்கு மேலே 1 மேட்சும். ஸோ எல்லா கிரவுண்ட்லேயும் 190க்கு மேலே வந்து ஒரு ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காங்க. ஒரு ஒரு இன்னிங்ஸில் தான் 190 ஸ்கோருக்கு மேலே வந்திருக்கு. ஸோ இந்த கிரவுண்டோட T20 டொமஸ்டிக் சார்ஜாவில் வந்து பிஎஸ்எல் நிறைய விளையாடிருக்காங்க. கிட்டத்தட்ட 44 மேட்ச் வந்து பிஎஸ்எல் ஆடிருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 14 மேட்சஸும், பேட்டிங் செகண்ட் ஒன் வந்து 29 மேட்சஸும் ஆடிருக்காங்க. ஸோ இதில் வந்து சேசிங்கான கிரவுண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 30 மேட்ச் வந்து சேசிங்கில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதில் ஆவரேஜ் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 153. ஹையஸ்ட் எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாகூர் கொலண்டர்ஸ் பிஎஸ்எல் டீமு 200 அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத் 82 அடிச்சிருக்காங்க. இதில் பிலோ ஸ்கோர் அதாவது பிலோ 150க்கு கீழே எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 22 மேட்ச் வந்து 150 தாண்டலை. 150லேருந்து 170க்குள்ளே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சு, 170க்கு மேலே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 மேட்ச்சு, 190க்கு மேலே 5 மேட்ச். இது வந்து அபுதாபி கிரவுண்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல. 190க்கு மேலே 5 மேட்ச் ஆடிருக்காங்க. அடுத்து என்ன கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா துபாய் கிரவுண்ட். ஸோ இந்த துபாய் கிரவுண்டை பற்றி பார்க்கணுன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட 62 இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாடிருக்காங்க. இதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து 34 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபஸ்ட் ஆடினவங்க ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் வந்து 27 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் ஆடினவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் டையாக இருக்குது. இங்கே ஆவரேஜ் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 145. இதில் ஹையஸ்ட் ஸ்கோர் யார் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 211 அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கென்யா 71 அடிச்சிருக்காங்க. இதில் 150 கீழே வந்து 34 இன்னிங்ஸ் ஆடியிருக்காங்க. 150 to 170 வரைக்கும் 17 மேட்ச் இருக்குது. 170லேருந்து 190 வரைக்கும் 5 மேட்ச் ஆடியிருக்காங்க. அபோவ் 190க்கு மேலே அடித்தது எத்தனை டைம் பார்த்தீங்கன்னா 6 டைம் தான் அடிச்சிருக்காங்க. இதில் டொமஸ்டிக் மேட்ச்சும் நிறைய ஆடிருக்காங்க. பிஎஸ்எல் இங்கே நிறைய ஆடிருக்காங்க துபாய் கிரவுண்டில். இங்கே 67 மேட்சஸ் வந்து பிஎஸ்எல்ல T20 டொமஸ்டிக்ஸ். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு விளையாண்டவங்க ஜெயிச்ச மேட்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22. பேட்டிங் செகண்ட் விளையாண்டவங்க ஜெயிச்சவங்க பார்த்தீங்கன்னா 44 மேட்சஸ் வந்து பேட்டிங் செகண்ட் ஆடினவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு சேசிங்கான கிரவுண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இங்கே ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 149 தான். ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 201 அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் லாகூர் கோலண்டர்ஸ் நம்ம ஆர்சிபி டீம் மாதிரி, இங்கேயும் லோயஸ்ட் ஸ்கோர் வந்து அவங்க தான் 59. ஹையஸ்ட்டும் அவங்க தான், லோயஸ்ட்டும் அவங்க தான். இங்கே 150 கீழே எத்தனை டைம் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 டைம் வந்து 150 கீழே, 150 to 170 வந்து 19 டைம் அடிச்சிருக்காங்க, 170 to 189 வந்து 15 டைமும், அபோ 190க்கு மேலே வந்து 3 டைம் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டீமெல்லாம் இந்த கிரவுண்டெல்லாம் பார்க்கும்போது எந்த மாதிரி கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2019 வந்து சென்னையில் நடிச்சிருந்தீங்களா,
சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி. ஸோ அந்த மாதிரி மேட்ச் தான் எல்லாருக்கும். ஸோ அந்த மேட்ச் வந்து ரொம்ப போரிங்காகவே இருந்துச்சு. ஹையஸ்ட் ஆஃப் ஸ்கோரும் போல, யாரும் 6-4 அடிக்கிறதுக்கும் ஏன்னா 6-4 அடித்தாலும் போகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்லோவான கிரவுண்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் அபுதாபியில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 150, 160, 170 ஒரு நல்ல ஸ்கோராக தான் இருக்கும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த டீமுக்கு அதிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். ஸோ அவங்க தான் நிறைய ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குன்ட்டு நம்ம மும்பை இந்தியன்ஸை குறை சொல்ல விரும்பலை. மும்பை இந்தியன்ஸிலும் அடித்தா சிக்ஸ் வெளியே போகிற அளவுக்கு நிறைய பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பெரிய கிரவுண்டு, அடித்தா எல்லா சிக்ஸும் வெளியே போகும் கண்டிப்பாக. அந்த டீமில் ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ருணால் பாண்டி அண்டு ராகுல் சஹார் மட்டும்தான் இருக்காங்க. ஏற்கனவே மயங்க் மார்க்கண்டே அவங்க வெளியே தூக்கி வீசிட்டாங்க. ஸோ ரெண்டு ஸ்பின்னர்ஸ் வச்சு எப்படி ஆட போகிறாங்கன்ற ஒரு டவுட்டு தான். ஸோ ஏற்கனவே அங்கே ஃபாஸ்ட் பவுலிங் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. மலிங்கா, போல்ட், மெக்லானகன்ட்டு, பும்ரான்ட்டு ஒரு ஸ்குவாடே அங்கே வச்சுருக்காங்க வேற லெவலில். ஆனால் அது வந்து இந்தியாவில் வான்கடையில் நடந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக அந்த டீமுக்கு அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஐபிஎல் வந்து யூஏஇயில் நடக்கிறதுனால ஸோ அந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வந்து கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்கிறதா இருக்கும் அவங்க எடுத்ததுக்கு. ஸோ பரவாயில்ல, அங்கே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மேட்சாக இருக்கும். பிகாஸ் அங்கே வந்து ஸ்பின்னர்ஸ்க்கான கிரவுண்டாக இருக்கும்போது ஃபாஸ்ட் பவுலிங் வந்து கண்டிப்பாக நல்லா போட்டாகணும். ஸோ அந்த டீம் தான் ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா போடுவாங்க. பும்ரா இருக்கார், மலிங்கா இருக்கார். ஸோ கண்டிப்பாக அந்த டீமும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஸ்பின்னர்ஸ் வந்து எந்தெந்த டீமெல்லாம் நல்லா வச்சுருக்காங்களோ நல்லா போடுவாங்களோ அந்த டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்